நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்ப் பண்ணிருக்கேன், அந்த ஹெல்ப்புக்கு நீங்க எனக்கு ஒரு பதிலான ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன தெரியுமா, அந்த ஹெல்ப் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்ல போறேன். நாம இப்போ பார்ட் 10 ஆஃப் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் புக்ல இருக்கோம். அப்படின்னா இந்த புக்கை இந்த எபிசோடோட நாம முடிக்க போறோம். அண்ட் சக்சஸ்ஃபுல்லா நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாம சேர்ந்து ரெண்டு சூப்பரான புக்ஸ் ரிட்டன் பை ஆஸ்டின் க்ளியோன கத்துட்டு நம்மளோட ஒர்க்கை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத சக்சஸ்ஃபுல்லா டே பை டே கன்சிஸ்டண்டா கத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஹை ஃபை மக்களே, நாம இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, நான் உங்களுக்காக உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இனிமே நான் அடுத்தடுத்து பண்ண போற புக்ஸ ஹோல் புக்க ஒரே எபிசோடா போடவா, இல்ல இதே மாதிரி கண்டினியூஸா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்ட்ஸா பிரிச்சு தனித்தனி எபிசோடா போடவா அப்படிங்கறது உங்களோட சைட்ல இருந்து எனக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். நீங்க இந்த விஷயத்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த குட்டி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். இப்போ இந்த பார்ட் 10 ஆஃப் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் புக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கிரியேட்டிவிட்டிய பத்தி பேசிருக்காங்க. நாம எல்லாருமே கிரியேட்டிவான பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு கூட நான் வந்து டிஸ்கவரி தமிழ்ல ஒரு ஷோ பார்த்தேன். அதாவது இந்த டிஸ்கவரி தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஷோஸ் இருக்கும், மேன் வர்சஸ் வைல்ட், கலாட்டா கிச்சன், ஏகப்பட்ட கிச்சன், கட் த்ரோட் கிச்சன், இந்த மாதிரி பயங்கரமான ஷோஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த குக்கிங் ஷோனாலே வந்து நம்ம ஊர் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல கூட பயங்கரமான ஃபேமஸ் தான். வெளிநாட்டு ஷோ அது வந்து 2006-10 எடுத்ததா இருக்கும், அதை கூட நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கோம். ஆனா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நம்மளோட நாட்டிலையும் நம்மளோட உலகத்திலயும் மாறாம இருக்கு அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து கட் த்ரோட் கிச்சன் அப்படிங்கிற ஷோ கிடையாது, சாப்ட் ஜூனியர்னு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான ஷோ வந்து நான் பாத்துட்டு இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிப்லிங்ஸ் வந்து சமைக்க வந்திருந்தாங்க. ஒரு சிப்லிங், ஒரு செட் ஆஃப் சிப்லிங், இன்னொரு செட் ஆஃப் சிப்லிங், இவங்க நாலு பேருக்குள்ள சண்டை. இவங்க யாரு வந்து நல்லா சமைக்கலையோ அவங்களை வந்து சாப் பண்ணிடுவாங்க, அதாவது அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. நல்லா சமைக்கிறவங்க அடுத்தடுத்த லெவல் போவாங்க. இந்த ஷோல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாலு பேர்லயே ரொம்ப ரொம்ப யங்கஸ்டா இருந்த ஒரு பொண்ணு. அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கிரியேட்டிவிட்டி. மத்த மூணு பேருமே வேற லெவல்ல சமையலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ பக்காவா ஃபாலோ பண்ணி சமைச்சாங்க, செம்ம ப்ரொஃபஷனலா அவுட்புட் கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு ஃபர்ஸ்டா வந்து ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ணோட கிரியேட்டிவிட்டி தான். அந்த ஷோல இருந்த எல்லா ஜட்ஜஸ்மே சொன்னாங்க, இந்த விஷயம் பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லா இல்ல, ஆனா சமைக்கிற ட்ரெடிஷன்ஸே சேர்த்தும் இல்ல, இது வந்து ரூல்ஸ்குள்ளே வரல, பட் செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இப்ப இருந்த அப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் ஜெயிக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு கூட சொல்லலாம். சோ கிரியேட்டிவிட்டி அப்படிங்கனா என்ன அப்படின்னு இந்த புக்ல ஆஸ்டின் கிளியர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரியேட்டிவிட்டி இஸ் சப்ராக்ஷன் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற கிரியேட்டிவிட்டி எப்படி நமக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயமா வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிரியேட்டிவிட்டி இஸ் லிமிட்டிங் யுவர் செல்ஃப், லிமிட்டிங் யுவர் செல்ஃப் வித் சம் ரிசோர்ஸ், லிமிட்டிங் டு டைம், லிமிட்டிங் டு சம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும் போது நீங்க அந்த விஷயங்களை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்களோட டேலண்ட் கிடையாது. உங்ககிட்ட வெரி வெரி லிமிட்டட் ரிசோர்சஸ், வெரி வெரி லிமிட்டட் டைம் தான் இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல அந்த பொருளை வச்சு நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிறது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ லிமிட்டடான விஷயங்கள் இருக்கிறத வச்சு சூப்பரா என்ன பண்ண முடியுமோ அதுதான் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி இஸ் சப்ராக்ஷன் அப்படின்னு இந்த பார்ட்ல ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடி இருப்பீங்க, ஆனா உங்க கண்ணு முன்னாடி வந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேற லெவல்ல நிறைய கொட்டி கிடக்கும். இதுல எது நீங்க தேட போனீங்கன்னு உங்களுக்கு கடைசியில் தெரியாத அளவுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ பயங்கரமா இருக்கும். சோ இத நாம லிமிட் பண்ணி இந்தந்த விஷயங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை, நீங்க தேவைப்படக்கூடிய விஷயம் நினைக்கிற விஷயங்களை ஃபில்டர் பண்ணியும் இல்ல லிமிட் பண்ணியோ யூஸ் பண்ணும் போதுதான் உங்களோட கிரியேட்டிவிட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. நத்திங் இஸ் மோர் பேரலைசிங் தென் ஐடியா ஆஃப் லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ்னு சொல்றாங்க. இப்ப நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், யூடியூபர் ஆகலாம், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம், எடிட்டர் ஆகலாம், லாயர் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம், ஒரு கடை வைக்கலாம், டீ கடை போடலான்னு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணி யோசிக்கிறதுனால கூட இப்போ வரைக்குமே நிறைய பர்சன்ஸ் கோல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸும் நிறைய கிரியேட்டிவிட்டி இருந்தாலுமே கூட என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய மக்கள் இருக்கிறதுக்கு இந்த ஒரு லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அண்ட் லிமிட்லெஸ் வே தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
சோ உங்களுக்கு பெஸ்டா என்ன வரும் அப்படிங்கறத நீங்க சப்ராக்ட் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டிய கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பாசிபிலிட்டி அண்ட் உங்களோட பெஸ்ட் வெர்ஷன் இந்த உலகத்துக்கு ஷோகேஸ் ஆகும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பர்சன் கிட்ட இருந்து, உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டி கிட்ட இருந்து நீங்க ஸ்டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நாம எந்தெந்த விஷயங்களை உள்ள போடுறோமோ அது மட்டும் கிடையாது, நாம எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் லீவ் பண்ண போறோம் அப்படிங்கறத சூஸ் பண்றதும் கூட அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணி அதை அப்படி சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸ்க்குள்ள உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க போக்கஸ் பண்ணுங்க. சோ நீங்க ஒரு சூப்பரான கிரியேட்டிவான பர்சனா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பார்ட் ஆஃப் சி லைக் அன் ஆர்டிஸ்ட் புக்ல. சோ ஓகே, இந்த புக் முடிஞ்சிச்சு, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தோணும், இந்த ஆத்தரே சொல்லியிருக்காரு, ஸ்டார்ட் அ ஸ்வைப் ஃபைல். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தோன்ற எல்லா ஐடியாஸையுமே அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் ஸ்வைப் ஃபைல்னு சொன்னாங்க. சோ அந்த ஸ்வைப் ஃபைல பண்ண ஆரம்பிங்க. ஒரு நோட் புக்கும் ஒரு பென்னும் வாங்கி உங்களுக்கான அனலாக் டிஜிட்டல் அனலாக் ஒர்க் ஸ்டேஷனை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்க யோசிக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து நோட்டு பென்ல எழுதி அது ஒரு ஸ்வைப் ஃபைலா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. கெட் யுவர் செல்ஃப் அ கேலண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கான ஒர்க் கேலண்டர், நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க நோட்டு பென்ல எழுதி வச்சதை ஒரு கேலண்டரா ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெய்லி நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ஆர்டிஸ்டிக் வே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்டோக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க ஒரு லாக் புக் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இப்பவே நீங்க உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ண ஆரம்பிங்க. மத்தவங்க கிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணியும் நீங்க ஷோகேஸ் பண்ணலாம், அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு உங்களோட ஒர்க்கை மத்தவங்க கிட்ட ஷோகேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக நீங்க எந்த விதமான கான்டென்ட் வேணா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த டிஜிட்டல் எரால நீங்க உங்களோட ஒர்க்கை ஷோ பண்றதுக்கு எஃபெக்டிவான ஒரே வழி என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, அது ஒரு கான்டென்ட் கிரியேஷனா மட்டும்தான் இருக்க முடியும். சோ இன்னுமே நிறைய விஷயங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டியை உங்களோட ஒர்க்கையும் ஷோகேஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன விஷயம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம உங்களுக்கான பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுங்க, நிறைய எனஃப் ஸ்லீப் அண்ட் குட் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த புக்கை சுபம் அப்படின்னு ஒரு எண்டு காட்டு போட்டு இந்த ஆத்தர் முடிச்சிருக்காரு. அண்ட் நாமளும் இந்த புக்கை சூப்பரா கேட்டு முடிச்சுக்கோம். அடுத்து அடுத்து உங்களுக்காக உங்க லைஃப் சூப்பரா இம்ப்ரூவ் பண்றதுக்கான நிறைய புக்ஸோட நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எக்ஸைட்டடா இருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹேப்பி ப்ரூவிங் மக்களே.